இனிய மாலை வணக்கம். அய்யனார் ஜானகியம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 139. இன்றைய நிகழ்விலே நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக சென்னை கல்லூரியினுடைய தமிழ்துறை பேராசிரியர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய முனைவர் சு சதாசிவம் அவர்கள் வருகின்றிருக்கின்றார்கள். தமிழ் பேராசிரியர்கள் என்றாலே நூல்களுக்கு பஞ்சம் இருக்காது, பல நூல்களை எழுதியிருப்பார்கள். நான் ஐயா அவர்களினுடைய அந்த சுய விவரக்குறிப்பினை பார்த்தேன். ஒரு பக்கம் ஆய்வு நூல்கள் ஆறினை எழுதியிருக்கிறார். எப்பொழுதுமே படைப்பாளர்கள் கவிதை எழுதுவார்கள், அதன் பின்பாக ஒரு சிறுகதை ஆசிரியராக தன்னை மாற்றிக்கொள்வார்கள். ஆனால் ஐயா அவர்கள் இதிலிருந்து வேறுபட்டு ஒரு நல்ல கவிஞராகவும் அதற்கடுத்து புதின ஆசிரியராக, நாவல் ஆசிரியராக வளர்ந்திருப்பது ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பாளராக எனக்கு தென்படுகிறார். கவிதை எழுதக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கக்கூடியவர்கள் கதைகளை எழுதுவது என்பது மிக கடினம். ஆனால் அந்த கடினமான சூழல்களை எல்லாம் தகர்த்தெறிந்து தன்னை கவிஞராகவும் புதின ஆசிரியராகவும் காட்டிக்கொண்ட பெருமை மிக்கவர். 4 கவிதை நூல்கள், 9 நாவல்கள் என தமிழ் இலக்கிய உலகிற்கு அவர் தன்னுடைய பங்களிப்பு படைப்பு பங்களிப்பினை செய்திருக்கின்றார். அவருடைய இதழ் செம்புலம் என்கின்ற இதழினுடைய ஆசிரியராக இருக்கிறார். அது ஒரு காலாண்டு இதழ், ஒரு ஆராய்ச்சி சார்ந்த ஒரு இதழ். செம்மூதா என்ற ஒரு பதிப்பகத்தினுடைய பொறுப்பாளராகவும் நிறுவனராகவும் அதனுடைய பதிப்பாசிரியராகவும் திகழ்கின்றார். இவர் அந்த செம்மூதா செம்புலம் இந்த பெயர்களை பார்த்தாலே நமக்கு புரிகிறது அவர் ஒரு செம்மையான மனிதர். அவருக்கு பிடித்த சொல் செம்மை என்பது போல செம் 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 என்ற அந்த சொற்களை சேர்த்து கொண்டே வருகிறார். தன்னுடைய அந்த பங்காற்றுதலில், தமிழ் பங்காற்றுதலில் தன்னுடைய அந்த முத்திரையை பதிக்கக்கூடிய அந்த பெயர்களில் இருந்தே அவருடைய அந்த புலமையும் அவருக்கான அந்த பங்களிப்பும் சிறப்பாக தென்படுகிறது. செமுதா என்கின்ற அந்த பதிப்பகத்தின் வாயிலாக 9000 ஆய்வு கட்டுரைகளை பதிப்பித்திருக்கின்றார். எங்களுடைய தமிழ்துறை தலைவர் முனைவர் கா சிவனேசன் ஐயா அவர்களோடு நெருங்கிய தொடர்புடையவர், நல்ல நண்பர். எப்பொழுதுமே ஆய்வரங்குகள் நடைபெறுகிறது என்றால் அதற்கு மூல காரணமாய் சதாசிவம் ஐயா அவர்கள் இருப்பார்கள். அவர் எங்கு நிகழ்த்தி அந்தமானில் நிகழ்த்தினாலும் வெளிநாடுகளில் சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளில் நிகழ்த்தினாலும் சிவனேசன் ஐயா தவறாது அங்கே சென்று விடுவார். அப்பொழுதெல்லாம் அந்த பெயரை நான் பார்த்து பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன், செம்மூதா இவ்வளவு அழகான பேரு அப்படின்னு. அப்போ ஒரு பெயரை சூட்டுவதில் இருந்தே ஒரு மனிதரினுடைய அந்த குணங்கள் அந்த தன்மைகள் தெரிந்துவிடும். அவருக்கான அந்த தமிழில் ஆழங்கால் பட்ட அந்த புலமையும் வெளிப்பட்டுவிடும். ஐயா அவர்கள் தமிழ் செம்மல், இளம் தமிழ் ஆய்வாளர், தூய தமிழ் பற்றாளர் போன்ற தமிழக அரசினுடைய விருதுகளையும் பெற்றிருக்கின்றார். பல்வேறு நாடுகளுக்கும் ஆய்வு பயணம் மேற்கொண்டிருக்கின்றார். இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற பல்வேறு நாடுகளிலே ஆய்வரங்குகளை நிகழ்த்தி இருக்கின்றார். பல்வேறு ஆய்வாளர்களை வழிகாட்டி இருக்கின்றார். அந்தமான் உட்பட பல்வேறு இந்திய பகுதிகளிலும் அவருடைய ஆய்வரங்குகள் நிகழ்ந்து இருக்கிறது. 40க்கும் மேற்பட்ட ஆய்வரங்குகளை தமிழகம் மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் நிகழ்த்திய பெருமைக்குரியவர். இன்று ஐயா அவர்கள் காந்தியடிகளினுடைய சுய வாழ்க்கையை சொல்லக்கூடிய சத்திய சோதனை என்கின்ற நூலினை குறித்து பேச வருகின்றிருக்கின்றார்கள். எப்பொழுதுமே தமிழ் பேராசிரியர்கள், தமிழ் ஆய்வாளர்கள் தமிழ் சார்ந்த நூல்களை மட்டுமே பேசுவது என்பது ஒரு இயல்பாக இருக்கும். ஆனால் அந்த இயல்பு தன்மையில் இருந்து விலகி ஒரு நல்ல தலைவரை, உலகத்திற்கெல்லாம் பிடித்த ஒரு நல்ல மாமேதையாக இருக்கக்கூடிய காந்தியடிகளை குறித்து கண்டிப்பாக பேச வேண்டிய ஒரு காலச்சூழல். சில தலைவர்களை பேசினால் ஒரு குறிப்பிட்ட சூழலுக்குள் உள்ளடக்கி கேட்கலாம், ரசிக்கலாம், அதோடு நிறுத்திக் கொள்ளலாம். ஆனால் காந்தியை பேசுகின்ற பொழுது எப்பொழுதுமே நாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் காந்தி. அவருடைய அந்த ஒளிவு மறைவில்லாத ஒரு வாழ்க்கைக்கான ஒரு பெரிய களமாக அந்த சத்திய சோதனை இருக்கும். எனவே நல்லதொரு நூலினை தேர்ந்து வருகின்றிருக்கக்கூடிய தமிழ் பேராசிரியர், புதின ஆசிரியர், கவிஞர், ஆய்வாளர் என பன்முக பரிணாமத்தில் பயணிக்கக்கூடிய ஐயா அவர்களை நாங்கள் பேரன்போடு மகிழ்ச்சியோடு இந்த அவையிலே அறிமுகம் செய்கின்றோம். நன்றி. நன்றி. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். நமது சிறப்பு விருந்தினராக நூல் கருத்துரை வழங்க வருகை புரிந்துள்ள சென்னை தாம்பரம் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியினுடைய உதவி பேராசிரியர் முனைவர் சு சதாசிவம் ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் மிகவும் மென்மையானவர். ஆய்வாளர், பதிப்பாளர் என்கின்ற அந்த தளங்கள் எல்லாம் தாண்டி மிக அழகாக அந்த புத்தொழி வகுப்பின் பொழுது அனைவரையும் அன்பால் அரவணைத்தவர், வழிகாட்டுதலை செய்தவர். அன்னார் அவர்கள் மிக அழகான ஒரு நூலை தேர்வு செய்து மகாத்மா காந்தி அவர்களின் சத்திய சோதனை என்ற நூலை நம்மிடையே பேச வருகை புரிந்துள்ளார்.
அவர்களை நூல் கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். தமிழகத்தின் தலைசிறந்த கல்லூரிகளில் ஒன்றாக என்றைக்கும் திகழ்ந்து வருகிற அஞ்சா கல்லூரி என்று சுருக்கமாக அழைப்பார்கள். ஐயநாடா ஜானகி அம்மாள் கல்லூரியினுடைய தாளாளர் அபிரூபன் ஐயா அவர்கள், முதல்வர் முனைவர் அசோக் ஐயா அவர்கள், என் நீண்டகால நண்பரும் பெருமதிப்பிற்குரியவரும், அவருடைய அன்பிற்கு எப்பொழுதும் நான் ஒரு பாத்திரமாக இருந்து கொண்டிருக்கிறேன். நீக்கமர அவர் இதயத்திலும் நானும் நிறைந்திருக்கிறேன். தமிழகத்தில் மட்டுமல்ல, எங்கு சென்றாலும் ஐயா உடன் வந்தால் அது ஒரு எனக்கு பெரு ஊக்கமாக இருக்கும். அப்படிப்பட்ட என்னுடைய அன்பு ஐயா தமிழ்துறை தலைவர் முனைவர் சிவனேசன் ஐயா அவர்கள், அவரால் நண்பர்களால் மற்றும் இப்பொழுது செம்மை செம்மூதாய் செம்புளம் என்ற பெயர்களையெல்லாம் மிக ஆழமாக உள்வாங்கி என்னை பற்றி ஒரு நல்லதொரு அறிமுகத்தையும் செய்த மதிப்பிற்குரிய இளங்கலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்கள், என்னுடைய அன்பு நண்பர் மதிப்பிற்குரிய வினோத் அவர்கள், அவரை நான் ஒரு பழக்கடைக்கு சென்றால் நல்ல பழங்களாக பொறுக்கி எடுப்பது நமது வழக்கம். அதுபோன்று பல நண்பர்கள் இருந்தார்கள். ஆனால் இவரிடம் ஒரு தனித்துவம் இருப்பதை என்னால் காண முடிந்தது. எப்பொழுதும் எதையாவது ஒன்றை செய்து கொண்டே இருப்பார். அது நல்லதை, புத்தக வாசிப்பது அல்லது ஏதேனும் ஒரு காரியத்தை அங்கிருந்தே இது போன்ற கூட்டங்களை எல்லாம் கூட நடத்தி கொண்டிருப்பது. இப்படி ஒரு அற்புதமான ஒரு நல்ல நண்பர் வினோத் ஐயா அவர்கள், ஒருங்கிணைப்பாளராக இருந்து கொண்டிருக்கிற ஐயா தமிழரசன் அவர்கள், மற்றும் சிங்கப்பூரை சேர்ந்த என்னுடைய நண்பர் ரத்தின வெங்கடேசன் ஐயா அவர்கள், இலங்கை வானதி பகீரதன், சக்தி விஜயகுமார் அமெரிக்காவிலிருந்து, குணசீலன் சுப்பிரமணியம் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் இந்த பணிவு கலந்த எனது மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட காலமாக அம்மா அவர்கள், அருள்மொழி அம்மா அவர்கள் சொன்னார்கள், செம்புளம் ஆய்வுதல் என்று சொல்லி. அந்த ஆய்வுதலிலே நான் மகாத்மா காந்தி அடிகளை கட்டுரை அனுப்புவார்கள். அதற்கு கட்டுரை வடிவமைப்பு செய்கிற பொழுது சில கட்டுரைகள் ஒரு கால் பக்கம் போதாமல் இருந்துவிடும். அதை நிரப்புவதற்கு நேரமின்மை இருக்கும். ஆனால் அதை நிரப்ப வேண்டும். எதை கொண்டு நிரப்புவேன் என்று சொன்னால், மகாத்மா காந்தியினுடைய சத்திய சோதனையில் இருந்து சில வாசகங்களை. அதாவது எனக்கு ஒரு சோதனை காலம் ஏற்பட்டது என்னுடைய சுய வாழ்க்கையில் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக. அந்த தருணத்தில் நான் செயல்பட முடியாத ஒரு உடல் நோயாய் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு தருணம். தாம்பரத்திலே தெருவிலே அந்த கடை தெருவிலே சென்று கொண்டிருந்த பொழுது என்னிடம் அன்றைக்கு இருந்த பொருளாதார நிலையில் 10 ரூபாய் போட்டு ஒரு புத்தகத்தை வாங்கினேன். அந்த புத்தகத்தினுடைய நூலினுடைய பெயர் சத்திய சோதனை. அதை அப்படியே என்னுடைய அலமாரியில் வைத்திருந்தேன். அந்த காலகட்டத்தில் இதை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய ஆய்வு முழுக்க சங்க இலக்கியம். சங்க இலக்கியத்திலே ஆழ்ந்து தோய்ந்து அதிலேயே இருந்துவிட வேண்டும் என்ற ஒரு பேராவளியில் நீண்ட காலமாக நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். எங்கு சென்றாலும் எந்த வகுப்பறையிலும் சங்க இலக்கியத்தையும் மகாத்மாவையும் ஏதேனும் ஒரு வகையில் அவ்வப்பொழுது தொட்டு செல்வது என்னுடைய வழக்கம். ஏன் இப்படி ஏற்பட்டது என்பதற்கு என்னால் போதுமான காரணங்களை சொல்ல முடியாவிட்டாலும், மகாத்மா காந்தி அடிகள் என்னுள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள். தமிழிலே பல நூல்கள் பெரும் தாக்கத்தை, பல பாடல் வரிகள் பெரும் தாக்கத்தை நமக்குள் ஏற்படுத்தியிருக்கும். இடைக்கால அவை சொல்லுகிறார், கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்று களை மடந்தை ஓதுகிறாள் மெத்த புலவீர், வெறும் பந்தயம் கூற வேண்டாம் எறும்பும் தன் கையால் என்றான் என்று சொல்லுகிறார். ஒற்றை பாடலை புறநானூட்டிலே பாடிய கணியன் பூங்குன்றன் இன்னைக்கு உலகத்து அறிஞர்களுக்கெல்லாம் ஒரு பெரும் வரவேற்பை பெற்றவனாக இருக்கிறான் நமது புலவன். 473 புலவர்கள் 2381 சங்க பாடல்களை பாடி நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதில் அவ்வை மூதாட்டி 59 பாடல்களை பாடி உலகத்திலே அன்றைய காலகட்டத்தில் தனக்கு யாரும் நிகரான ஒரு படைப்பாளிகள் இல்லை என்பதை நிரூபணம் செய்திருக்கிறார்கள். தமிழகத்தைச் சேர்ந்த தகடூரை சேர்ந்த அவ்வை அவர்கள், அதியமானிடம் நெல்லிக்கனி பெற்ற அவ்வை அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு கால சூழலிலே காந்தியம் இந்த சத்திய சோதனை, அந்த பழைய நூல், எப்பொழுதும் முதிர்ந்து போகிற அல்லது பிய்ந்து போகிற ஒரு நூலை நானே முயற்சி செய்து ஒரு அட்டையை புதுப்பித்து போட்டு அதை வாசிக்க ஆரம்பித்தேன்.
வாசித்து வாசித்து அதை முடித்த பிறகு இதுவரைக்கும் எனக்குள் தமிழ் இலக்கியங்களை தாண்டி ஒரு பெரும் தாக்கத்தை உண்டு செய்த ஒற்றை நூல் இன்றைக்கு வரைக்கும் மாறுபட்ட கருத்து இல்லாமல் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது சத்திய சோதனை. சத்திய சோதனை. மகாத்மா காந்தியடிகள் தன்னுடைய இளம் வயதிலே தொடங்கி அவர் மகாத்மாவாக ஆன பிறகுதான் இதை எழுதுகிறார். ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கிற பொழுது உலக மக்களால் நேசிக்கப்பட்ட ஒரு பெரும் தலைவன், அப்படிப்பட்ட இந்திய மக்களால் ஒரு முறை செங்கல்பட்டிலே இருந்து அவர் அந்த தொடரி வருகிறது, தொடர் வண்டியிலே அவர் பயணித்து வருவதை அறிந்த மக்கள் எல்லாம் காந்தியை பார்க்க வேண்டும் என்று சொல்லி செங்கல்பட்டிலே அந்த தொடர் வண்டியை சிவப்பு கொடி காட்டி நிறுத்திவிட்டார்கள். அப்படி நிறுத்தியவர்களில் ஒருவர், நான் அருகில் இருந்த என் வீட்டிற்கு செய்தித்தாள்களை போடுகிற ஒரு நண்பரால் அறிமுகம் செய்யப்பட்ட ஐயா, மதிப்பிற்குரிய இப்பொழுது இல்லை, சீனிவாசன் ஐயா அவர்கள், அப்படி அந்த கூட்டத்திலே இருந்த ஒருவர், காந்தியை பார்க்க வேண்டும், தொடரியை நிறுத்துங்கள். அப்பொழுது இந்த கூட்டத்திடம் சொன்னார்களாம், மகாத்மா அவர்கள் பொழுது இறங்கிவிட்டால் அவர் உணவை எடுத்துக்க மாட்டார், இரவு தொடங்கிவிட்டார், அதனால் அவர் இன்றைக்கு போல தொடரெல்லாம் அதிவிரவு தொடரி இல்லை, அன்றைக்கு வந்து அதனால எலும்பூருக்கு போகணும், அதனால விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தை விலக்கி சென்றதாக இப்படி ஒரு மனிதன் இங்கே இருக்கிறார் என்று சொல்லி பாரதமணி என்று அவர் ஒரு காந்திய பத்திரிகையை நடத்தி வந்தார்கள். அவரை கண்டு தரிசிக்கின்ற ஒரு வாய்ப்பை நான் பெற்றேன். அவரால் கொடுக்கப்பட்ட, அவரை பார்க்கிற பொழுது சந்தித்து கொடுக்கப்பட்ட நூல் தான் இது. நான் பழைய புத்தக கடையில் வாங்கிய நூல் அல்ல, அவரிடம் பெற்ற நூல், எனக்கு அதை கொடுத்தார்கள். இந்த மகாத்மா அவர்கள் இந்தியாவில் மட்டுமல்ல, ஒரு சிறு சிறு செய்தியை தன்னுடைய வாழ்விலே ஏற்பட்ட பல்வேறு சம்பவங்களை ஒளிமரவு இல்லாமல் இப்படியெல்லாம் ஒரு மனிதனால் சொல்ல முடியுமா என்கிற அளவிற்கு சத்திய சோதனையிலே எந்த பக்கத்தை நீங்கள் முதலிருந்து படிக்க வேண்டும் என்பது எந்த அவசியம் இல்லை, எந்த பக்கத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் படிக்கலாம். அப்படி ஒரு பெரும் ஒரு தாக்கத்தை உண்டு செய்த ஒரு நூலாக சத்திய சோதனையை பார்க்கும். வினோத்தையா கேட்கிற பொழுது அலமாரியிலே பல நூல்கள், கவிதை நூல்களும் கட்டுரை நூல்களும் இலக்கிய நூல்களும் இடம்பெற்றிருந்தாலும் எதை உடனடியாக பதில் சொல்ல வேண்டுமே, நாளும் நெருங்கி விட்டது என்று மூன்று பார்க்கும்போது காந்தி என்னை எடுத்துக்கொள்ள மாட்டீரோ என்று கேட்பது போன்ற எனக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டு சத்திய சோதனை ஐயா என்று நான் கேட்டதற்கு ஐயா அவர்களும் மறுப்பில்லாமல் அதை ஏற்றுக்கொண்டார்கள். மனமகந்து மகாத்மா அவர்கள் இளம் வயதிலிருந்தே அவர் அந்த சிறுவனன் கதையை படித்தது பார்த்தது, தன்னுடைய பெற்றோர்களோடு இருந்த காலகட்டம், தந்தை இறந்த தருவாயில் இறக்கின்ற தருவாயில் உடனிருந்த சூழல், அப்பொழுதே பாலிய விவாகம் தனக்கு இரண்டு முறை ஏற்பட்டது, சிறு சிறு தீய பழக்கங்களுக்கு தன்னை அந்த சூழல் ஆட்படுத்தியது, இதையெல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள். இதையெல்லாம் விட்டிருக்கலாம், மகாத்மா இப்படிப்பட்டவரா என்று பிறர் இந்த சமூகம் நினைக்குமே என்று அவர் அதையெல்லாம் மறைக்கவில்லை, சொல்லியிருக்கிறார். சில நேரங்களில் தன்னுடைய தந்தைக்கு மேலும் உதவ முடியவில்லையே என்று வருத்தம் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் ஒரு பாரம்பரியம், தாய் தாயிடம் இருந்துதான் இவர் பல நோன்புகளை உண்ணாவிரதங்களை கற்றுக்கொண்டிருப்பதாக நம்ம பார்க்கிறோம். அம்மா அவர்கள் சூரியனை, காந்தியினுடைய தாயார் சூரியனை காணாமல், சூரிய நமஸ்காரம் செய்யாமல், வழிபாடு செய்யாமல் உணவை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். சில நேரங்களில் வந்து மேகமூட்டமாக இருந்துவிடும், சூரியன் உதிப்பதற்கு அல்லது வெளிப்படுவதற்கு தாமதமாகிவிடும். இவர்கள் சிறுபிள்ளையாக இருக்கும்போது ஓடி ஓடி வீட்டிலிருந்து வந்து வந்து பார்த்து சென்று அம்மா இன்னும் வரவில்லை, அம்மா இன்னும் வரவில்லை என்று சொல்லுவார் மகாத்மா அவர்கள். இப்படிப்பட்ட அந்த மகாத்மா அவர்கள் மேற்கொண்டு படிக்க வேண்டும், பயில்வதற்காக அங்கே மேலை நாட்டிற்கு செல்ல வேண்டும், அது ஆங்கில கலாச்சாரம், மேலை நாட்டு கலாச்சாரம், இங்கே தாயிடம் தான் அவர்களுக்கு அந்த அப்படி ஒரு வழக்கமும் இல்லை, வழக்கறிஞருக்காக படிக்கின்ற இங்கிலாந்திற்கு செல்லுகின்ற அந்த நிலை ஏற்பட்ட பொழுது பலருடைய உதவியால், அறிவுரையால், ஆலோசனையால் தாயிடம் சில சத்தியங்களை செய்துவிட்டு இப்படி நான் எதையும் மீறமாட்டேன், மது அருந்த மாட்டேன், அங்கு இருக்கிற அதாவது மேலை கலாச்சாரத்திற்கு தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டேன், அசைவம் எடுத்துக்கொள்ள மாட்டேன், இப்படியெல்லாம் பல்வேறு உறுதிமொழிகளை சொல்லிவிட்டு அவர் சென்று அங்கு படுகிற அவதியை நினைக்கிற பொழுதெல்லாம் நமக்கு மிகுந்த துயர் ஏற்படுகிறது. பல நேரங்களில் அந்த பசியோடு திரிகிற சூழல், சில ரொட்டிகளை சாப்பிட அங்கெங்கும் அலைந்து திரிகிற சூழல், சில இல்லங்களில் உணவெடுக்கிற பொழுது ஒரு முறை ஒரு பெண்மணி, கிறித்துவ பெண்மணியினுடைய இல்லத்திலே அவர் உணவு எடுத்து கொண்டிருக்கிறார்கள், பழங்களையும் காய்கறிகளையும் இப்படி எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இவர் குழந்தைகள் மீது எப்பொழுதுமே இயல்பான பிரியம் கொண்டவர். இவர் ஆப்பிளையும் இது போன்ற பழங்களையும் சாப்பிட்டு கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு அந்த இல்லத்து சிறுவனும் அதுபோன்ற எனக்கு அசைவ உணவு, மாமிச உணவு வேண்டாம் என்று மறுத்து விடுகிறான். அந்த பெண்மணி சில நாட்கள் கழித்து, மிஸ்டர் காந்தி,
இனிமேல் எங்கள் இல்லத்திற்கு வருவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். இவர் அதற்காக ஒன்றும் திகைத்து போய்விடவில்லை. ஏனம்மா என்ன காரணம்? என் மகனும் உங்களை பார்த்துவிட்டு அசவ உணவை எடுத்துக்கொள்ள மறுக்கிறான். அவன் உடல் தேக ஆரோக்கியம் கெட்டுப்போய்விடும். அதனால் நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள். சரி என்று ஒப்புக்கொண்டு அவர் மனம் வந்து மீண்டும் செல்வதை நிறுத்திக் கொண்டார்கள். ஒரு முறை கஸ்தூரிபாய் காந்தி அவர்களுக்கு படிப்பெல்லாம் முடித்து வழக்கு தொடர்பாக தென்னாப்பிரிக்காவுக்கு செல்கிற பொழுது அங்கே டால்ஸ்டாய் பண்ணை என்ற ஒன்றை ஆரம்பித்தார். டால்ஸ்டாய்க்கும் அவருக்குமான உறவு மிகப்பெரியது, மிக ஆழமானது. ஆன்ம உறவு டால்ஸ்டாய்க்கும் அவருக்கும். மகாத்மா காந்தியினுடைய முன்மாதிரியாக இருந்தவர் டால்ஸ்டாய் என்பதில் மறுப்பில்லை. ஆக அங்கே ஒரு கஸ்தூரிபாய் காந்தி அவர்களுக்கு ஒரு கடுமையான உடல் துன்பம் ஏற்படுகிறது. மருத்துவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், அசைவ சூப் எடுத்துக்கொண்டால்தான் அவர் பிழைப்பார், இல்லாது போனால் அவரை காப்பாற்ற இயலாது. மகாத்மா அவர்கள் மறுத்து விடுகிறார்கள். ஆனால் இருந்தாலும் மருத்துவர்களுடைய வலியுறுத்தல் அல்லது அவர்களுடைய கோபத்திற்கே இவர் ஆளான சூழல். அந்த நேரத்திலே ஒரு கட்டத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் என்று மருத்துவர்களே ஒரு கட்டத்தில் சொல்லியிருக்கிறார். அப்ப கஸ்தூரிபாயிடமே கேட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறார். கஸ்தூரிபாய் சொல்லுகிறார், அவரிடம் மருத்துவர்கள் கேட்ட பொழுது என்னுடைய கணவருடைய விருப்பம் இல்லாமல் நான் எதையும் எடுத்துக்கொள்ள மாட்டேன். சரி, அப்பொழுது கஸ்தூரிபாயிடம் இந்த மருத்துவர்கள் எல்லாம் முடியாது என்று ஒரு சூழலிலே கஸ்தூரிபாயிடம் சொல்லுகிறார், நான் ஒரு செய்தியை சொல்லுகிறேன், வழிமுறைகளை சொல்லுகிறேன், அதை உன்னால் மேற்கொள்ள முடியுமா? இந்த உடல் நோயிலிருந்து, துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கான ஒரு முயற்சி எடுக்கலாம். என்ன? உப்பையும் பருப்பையும் இனிமேல் நீ உணவில் சேர்த்து கொள்ளக் கூடாது என்று இவர் சொல்லுகிறார். உப்பில்லாத பண்டம் குப்பையிலே என்று நாம் சொல்லுவோம். உப்பு இல்லாமல் எப்படி உணவு எடுத்துக்கொள்ள முடியும்? பருப்பு இல்லாமல் கூட இருந்தாலும் அதை எடுத்துக்க முடியல கஸ்தூரிபாயால். என்ன செய்கிறார் இவர்? ஓராண்டு காலம் உப்பையும் பருப்பையும் தன்னுடைய உணவிலேயே எடுத்துக்கொள்ளவில்லை. ஓராண்டு காலம், இது என்ன பெரிய ஆச்சரியம்? நாம் ஒருவேளை இரண்டு வேளை உப்பு இல்லாமல் உண்டு பார்த்தால் அதனுடைய அருமை புரியும். நான் ஒரு மாத காலம் இருந்து பார்த்தேன், ஒரு மாத காலம். உண்மையிலேயே அந்த ஒரு மாத காலம் என் வாழ்க்கையில் மிக புனிதமான, மிக உச்சமான, அதாவது அந்த அனுபவத்தை இன்றைக்கு நினைத்தாலும் இனிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் அந்த ஒரு மாத காலம். நானே சில பரிசோதனையை செய்து கொண்டேன். அது மட்டுமல்ல, ஆரோக்கிய வாழ்வுக்கு வழி என்ற ஒரு சிறிய நூலை மகாத்மா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த நூல் தான் அவரே குறிப்பிடுகிறார், ஆசியாவிலேயே அதிகமான விற்பனையான நூல் இதுதான், ஆரோக்கிய வாழ்வுக்கு வழி. நாம வந்து தேச தந்தையாக மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த நூலிலே அவர் வந்து தேக ஆரோக்கியத்தை பற்றியும் உணவு முறைகளை பற்றியும், உணவு சங்கம், சைவ உணவு சங்கத்தை எல்லாம் அங்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல பல்வேறு நம்ம இப்ப சொல்ல போனா உடல் உழைப்பு நமக்கு எல்லாமே இங்க இருக்கிற குழுமி இருக்கிற அத்தனை பேருக்குமே இல்ல, இரண்டு வேளை உணவு போதும் என்று சொல்லுகிறார். இரண்டு வேளைக்கு மேல வேண்டாங்கிறாரு மகாத்மா. அப்பயே அவ்வளவு காலத்துக்கு முன்னாடி இரண்டு வேளை உணவு போதுமானது என்று சொல்லுகிறார். எப்பொழுதுமே நடைபயிற்சி, சத்திய சோதனையில் பல இடங்களில் தன்னை பற்றி, தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றி, சுய பரிசோதனைகளை பற்றி, மனிதன் என்பவனுக்கு சமத்த உணவு தேவையில்லை என்று சில காலம் வந்து பச்சை காய்கறிகளையும் பழங்களையும் விதைகளை கொட்டைகளையுமே உண்டிருக்கிறார்கள். இப்படி முயற்சி செய்திருக்கிறார்கள். இப்படி அது மட்டுமல்ல, தன்னுடைய மகனுக்கு 40 நாட்கள் கடும் சுரம் ஏற்பட்டு காப்பாற்றவே முடியாது என்று கைவிட்ட பொழுதும் இவர் தன்னுடைய சுய வைத்தியத்தில் தனக்கு தெரிந்த முறையிலே மகனை காப்பாற்றி அங்கே மீட்டு வருகிறார் என்பதை பார்க்கிறோம். இப்படி மகாத்மா அவர்கள் தினம் தினம் பகவத்கீதையிலிருந்து சில ஸ்லோகங்களை அந்த வாசிப்பது, மனனம் செய்வது, அங்கு சுவற்றிலே எழுதி போட்டு விடுவாராம். பல் துளக்குற பொழுது கால் மணி நேரம் பல்லு துளக்குறாங்க. இப்ப எல்லாம் நம்மள கால் மணி நேரம் பல்லு துளக்குனா எப்படி முடியுமான்னு தெரியல. அவர் வந்து அந்த கால் மணி அன்னைக்கு குச்சிகளில் இது போன்ற, இன்னைக்கு பசைகளில் நாம் விளக்குகின்ற, துளக்குகிற அந்த நிலை இல்லாம இருந்திருக்கும். அங்கே அதற்குள்ளாக ஒரு ஸ்லோகத்தை படித்து விடுவார். விவேகானந்தரை சந்திக்க வேண்டும் என்று அவருக்கு பேரவா இருந்திருக்கிறது. ஆனால் அது இயலாமல் போய்விட்டு சந்திக்கல. ஆனால் அவருடைய விவேகானந்தருடைய கர்ம வினை என்ற நூலை அவர் ஆழ்ந்து நேசித்து படித்ததாக சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அவர் தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற பொழுது ஒரு பத்திரிகை நடத்துகிறார். அதற்கு பட்ட சிரமங்களை எல்லாம் சொல்லுகிறார். அங்கே பாருங்கள், சென்னை, நான் என்னுடைய பத்திரிகையிலே முகப்பிலே, சென்னை இந்தியருடன் நெருங்கிய பழக்கம் ஏற்படுத்தி கொண்டதற்கு தமிழ் தெரிந்திருக்க வேண்டியதும் அவசியம் என்பதை நோட்டல் அனுபவத்திலிருந்து தெரிந்து கொண்டேன். தமிழிலோ நல்ல அபிவிருத்தி அடைந்து வந்தேன்.
இதை சொல்லிக் கொடுக்க யார் உதவியும் கிடைக்கவில்லை. ஆனால் தமிழ் சுயபோதனி நன்றாக எழுதப்பட்ட புத்தகம், இன்னொருவர் உதவி அவசியம் என்று எனக்கு தோன்றவே இல்லை. அங்கிருக்கிற பிள்ளைகளுக்கு இவர் தமிழ் சொல்லி கொடுத்திருக்கிறார். தனக்கு தெரிந்த அந்த தமிழை அந்த டால்ஸ்டாய் பண்ணையிலே அவர் வந்து சொல்லி கொடுத்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, டால்ஸ்டாய் இவருக்கு ஏற்படுத்திய ஒரு பெரும் தாக்கம் என்னவென்று சொன்னால், ஜியு போப் அவர்கள் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தா, திருவாசகத்தை, நாலடியாரை, நன்னூலை, இதெல்லாம் ஆங்கிலத்திலே மொழிபெயர்ப்பு செய்தார்கள் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். புறநானூற்றிலே சில பாடல்களை மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார்கள், இதெல்லாம் தெரியும். இந்த லியோ டால்ஸ்டாய் ஜியு போப் அவர்களுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பை வாசிக்க ஒரு நேரிட்ட பொழுது திருக்குறள் அவரை வெகுவாக கவர்ந்திருக்கிறது. லியோ டால்ஸ்டாய்க்கும் மகாத்மா அவர்களுக்கும் கடித தொடர்பு இருந்திருக்கிறது. அந்த கடித தொடர்பிலே இந்த அகிம்சை சிந்தனை டால்ஸ்டாயிடமிருந்துதான் மகாத்மாவுக்கு வருவதாக நான் ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது, மேலும் ஆராய்ச்சிக்குரியது. அந்த மகாத்மா அவர்கள் அவரிடம் கடிதத்திலே கேட்கிற பொழுது, எப்படி உங்களுடைய படைப்புகளில், எழுத்துக்களில் இந்த அகிம்சா சிந்தனை வெளிப்படுகிறது என்று சொன்னபோது, கேட்டபோது, இதற்கு வந்து பல சான்றோர் பெருமக்கள் இதற்கான ஆதாரங்களை எங்கு இருக்கிறது என்ன என்பதை நான் வாசிக்க நேரிடவில்லை. ஆனால் மிக உன்னதமான காந்தியவாதிகள், காந்திய சிந்தனையாளர்கள், காந்தியத்தோடு நெருங்கி இருப்பவர்கள் சொன்ன செய்தி, பல மேடைகளில் நான் கேட்ட செய்தி, திருக்குறளிலிருந்து இந்த இன்னா செய்தாரை ஒறுத்தல் என்கிற அந்த குறள் இந்த அகிம்சா சிந்தனையுடையது என்று சொல்லியதாகவும், மகாத்மா அவர்களுக்கு ஆங்கிலத்தில் படித்திருக்க முடியும், ஆனால் தமிழை கற்று தமிழிலே அந்த திருக்குறளை படிக்க வேண்டும் என்ற பேரவா இருக்க பெற்றதாகவும் இன்றைக்கும் நாம் சொல்ல கேட்கிறோம். தமிழகத்திற்கு அவர் 11 முறை வந்ததாக நாம் அறிகிறோம். அது மட்டுமல்ல, இந்தியாவிலே எத்தனை மாநிலங்கள் இருக்கிறது? காந்தி சுடப்பட்ட பொழுது அணிந்திருந்த அந்த இரண்டு ஆடை, ஒரு முறை இங்கிலாந்திலே இருந்த பொழுது 7 சில்லாங் ஏதோ அந்த 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 மதிப்பீட்டில் 7 ரூபாய் கொடுத்து நான் ஒரு கோட்டையும் சூட்டையும் வாங்கிவிட்டேனே, இது அண்ணன் சம்பாதித்த பணம் ஆயிற்றே, இவ்வளவு விலையை கொடுத்து அதிகமாக வாங்கிவிட்டேனே என்று வருத்தம் கொள்கிறார். அது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட காந்தி தமிழகத்திற்கு இத்தனை முறை 10க்கும் மேற்பட்ட முறை வருகை தந்து அவர் அந்த தமிழக மக்கள் ஏற்படுத்திய ஒரு தாக்கம், மதுரையிலே அவர் ஆடை குறைப்பை அறிவிக்கிறார், பல தலைவர்களும் அதை கேட்டு அதிர்ச்சிக்குள்ளாகிறார்கள். அவர் ஒரு கொள்கையில் ஒரு முடிவை எடுத்து விட்டால் யாராலும் அவரை மாற்றிக்கொள்ள மாட்டார். அதுதான் அவரிடம் இருக்கிற சிறப்பு. தான் நின்ற கொள்கையில், எடுத்த கொள்கையில், நான் சுதந்திர போராட்டத்துக்கு அதிகமா போகல, அதெல்லாம் அனைவருக்கும் தெரிந்தது. அவர் கொள்கையில் விடாபிடியாக அதில் இருந்து வந்ததை பார்க்கிறோம். சில நீதிபதிகளிடம் வழக்கறிஞர் படிப்பு எல்லாம் முடித்து வந்த பிறகு தாயார் அங்கு படித்து கொண்டிருந்த பொழுதே இறந்து போனார்கள், அதை எல்லாம் தெரிவிக்கவில்லை, வருத்தம் அடைவாரே என்று சொல்லி வந்த பிறகுதான் தாயார் இல்லை என்பதை அறிந்து அவர் பெரிய துயரம் அடைகிறார். அண்ணனும் வழக்கறிஞராக இருக்கிறார், அதனால் அண்ணனோடு சேர்ந்து இந்த வழக்கறிஞர் தொழிலிலேயே பொருள் ஈட்டலாம் என்று சொல்லி முயற்சி எடுக்கிறார். இவர் நேர்மைக்கு எந்த வழக்கும் வரவில்லை. அப்படியே வழக்கு வந்தாலும் அங்கே அமர்ந்து இருவரையும் அமர வைத்து பேசி சமரசம் செய்து போங்கள் என்று சொல்லிவிடுகிறார். 1 மாசம் 50 ரூபா கூட தேவை. அப்படியே நீதிமன்றத்தில் சென்றாலும் அங்கே வந்து சில நீதிபதிகளை குறிப்பிடுகிறார். உச்சமான அதெல்லாம் நிறைய இருக்கு. அப்ப எனக்கு அதிகமாக தூக்கம் வரும், அங்கே தூங்கி வழிவேன் என்றெல்லாம் சொல்லுகிறார். சில நேரங்களில் இப்படியெல்லாம் தன்னை வெளிப்படையாக பார்த்து கொண்டிருந்த பொழுது சொல்லிய பொழுது, ஒரு இடத்திலே ஒரு செய்தித்தாளிலே ஒரு விளம்பரம் இருக்கிறது. அந்த விளம்பரத்திலே ஒரு ஆங்கில ஆசிரியர் தேவை, சம்பளம் 75 ரூபாய் என்று போட்டிருக்கிறது. இவருக்கு ஒரே மகிழ்ச்சி, இந்த ஆசிரியர் தொழிலுக்கு சென்று விடலாமே. எப்படி இவர் தகுதி? படிச்சிருக்கிறது வழக்கறிஞர் பகுதி, எப்படி இவர் போக முடியும்? இல்லை, இங்கிலாந்தில் இருக்கும்போது மெட்ரிகுலேஷன் தேர்வில் ஆங்கிலத்தில் இவர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார். நல்லா சிறப்பாக படித்து அதிக மதிப்பெண் பெற்றிருக்கிறார். ஆக அங்கே அவர் வந்து அதனால் போகிறார், நேர்காணலுக்கு போகிறார். அங்கே நேர்காணலுக்கு சென்ற பொழுது அவருக்கு தேர்வாகலை, மகாத்மா அவர்கள் தேர்வாகலை. அந்த பள்ளி எதிர்பார்த்தது, எனக்கு ஆங்கிலம் படித்த பிஏ பட்டதாரி வேணும் அப்படின்னு சொல்லிடுச்சு. இதனால் நான் மனமுடைந்து போனேன், மிகப்பெரும் வருத்தம் அடைந்தேன். ஆக ஒருவேளை மகாத்மா அவர்கள் ஆசிரியர் தொழிலுக்கு சென்றிருந்தால் இன்றைக்கு பேச வாய்ப்பு கிடைத்திருக்காது. பாரதி அவர்கள் 3 மாதம்
சேதுபதி பள்ளியில் மதுரையில் பணியாற்றமைக்காக அந்த பள்ளியிலே அந்த பாலம் ஏறுகிற பொழுது மிக பெருமையாக பாரதி, இது பாரதி பணியாற்றிய பெருமைக்குரிய பள்ளி, பெருமைக்குரியது இப்பள்ளின்னு என்று எழுதி போட்டிருக்காங்க. மூணே மாசம் 30 வருஷமா வேலை செஞ்ச வாத்தியெல்லாம் அதுல இருந்து ஓய்வு பெற்றிருப்பாங்க. ஆக இதையெல்லாம் வந்து இப்படி பாரதி, அதாவது மகாத்மா அவர்கள், மகாத்மா அவர்களுக்கும் பாரதிக்கும் வந்து சந்திப்புகள்லாம் நடந்திருக்குது. அது மட்டுமல்ல, காந்தி ஆசிரமம் மதுரையில் இருப்பதை கருணை கூர்ந்து நண்பர்கள் வாய்ப்பு கிடைக்கிற பொழுது பார்த்து வாருங்கள். காந்தி சுடப்பட்ட பொழுது அணிந்திருந்த ஒரு ஆடை, இரத்த கரைபடைந்த ஆடை, கண்ணாடி பேலையிலே இன்றைக்கும் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது, நிகழ்ச்சியூட்டுகிறது. அந்த மனிதன் ஏதோ அங்கு உறங்கி கொண்டிருப்பதாக, நமது மக்களையும் மண்ணையும் இப்படி நேசித்திருக்கிறானே என்று ஏதோ ஒரு உணர்வு மேலிடுகிறது. ஒன்று சபர்மதி ஆசிரமத்திலே, சபர்மதி ஆசிரமத்திலே ஒரு முறை தன்னுடைய பிள்ளைகளுடைய துணி திருடு போய் விடுகிறது. நிறைய பிள்ளைகள் அங்கே இருக்கிறாங்க. கஸ்தூரிபாய் அம்மா அவர்கள், இப்படி நமது பிள்ளைகளுடைய துணி களவு போய்விட்டது, என்ன செய்வது சொல்லுகிறார். யாரும் இங்க இருக்கிற பிள்ளை தான் எடுத்திருப்பாங்க. மகாத்மா அவர்கள் சொல்லுகிறார், பிறர் ஆசைப்படும்படியான பொருளை நீ ஏன் வைத்துக் கொண்டிருந்த இல்லையா, தவறு நம்ம கிட்ட தான் இருக்கு. இவர் தென்னாப்பிரிக்காவிலிருந்து திரும்புகிற பொழுது நண்பர்கள் எல்லாம் நிறைய பரிசு பொருட்கள், தங்க நகைகள் எல்லாம் அம்மாவுக்கு. சில நேரங்களில் தன்னை சார்ந்தவர்களை மகிழ்ச்சி படுத்தி நம்மிடம் பலன் பெறுகிற நபர்களும் இருப்பாங்க. அம்மா அவங்களுக்கும் நிறைய தங்க செயின் சங்கல் எல்லாம் இருக்கு. எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு அங்கே ஒரு அமைப்பு அறநிலையம் தொடங்க சொல்லி அதில் இருந்து பல காரியங்களை செய்ய சொல்லுகிறார். இவருக்கு வந்த தங்க சங்கிலியையும் கொடுக்க முயற்சித்த பொழுது இவருக்கு சற்று வருத்தம் வருகிறது கஸ்தூரிபாய் அவர்களுக்கு. இருந்தாலும் அதையும் கொடுத்து விட்டு எதையும் தனக்கென சேர்த்து கொள்ளாத, தன்னுடைய பிள்ளைகளுக்கென சேர்த்து வைக்காத ஒரு பெரும் ஆத்மாவாக அவர் இருந்திருக்கிறார், இருந்து வந்திருக்கிறார். அவர் ஏற்படுத்திய தாக்கம் உலக அளவில் பெரிது. அகிம்சை என்றால் என்ன என்பதற்கு மிக அற்புதமான, அவருடைய கிட்டத்தட்ட 16-17 அள்ளிக்குளம் வணிக வளாகத்திலே ஒரு முறை எனக்கு ஒரு பெரும் புதையல் கிடைத்தது. பழைய புத்தகங்களை தேடி அலைவதுதான் என்னுடைய பெரும்பாலான நேரம். புதிய புத்தகங்களில் என்ன இருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும், அதற்கென்று குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது. அந்த அப்பொழுது ஒரு 6-7 தொகுதிகள் அவருடைய கடிதங்கள், கட்டுரைகள், இதையெல்லாம் தொகுத்த ஒரு தொகுப்புகள் எல்லாம் எனக்கு என்னுடைய நண்பர் ஒருவர் அங்கு பழைய நூல் நிலையம் வைத்திருப்ப கொடுத்தார்கள். அப்ப எதற்கும் எந்த நேரத்திலும் ஒரு தூய்மையை, மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் என்பது போல மன தூய்மையை அவர் விடாப்பிடியாக ஒவ்வொரு நாளும், கண்ணாடியில் தூசு படிந்தால் அதை துடைத்து விட்ட பிறகு முகம் தெளிவாக தெரியுமே, அதுபோல ஒவ்வொரு நாளும் அவர் அந்த உடல் தேக ஆரோக்கியம் மனப்பயிற்சியை அவர் வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்பதில் மறுப்பில்லை. அது மட்டுமல்ல, உணவு மிக முக்கியமான அந்த உணவு கட்டுப்பாடு அவர்கிட்ட இருக்கு. அது மகாத்மாவிடம் நாம் பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. லியோ இவர் வந்து சொல்றார் பாருங்க, பிரபஞ்சம் அனைத்திலும் நிறைந்து நிற்பதான சத்திய சுரூபத்தை நேருக்கு நேராக ஒருவர் தரிசிக்க வேண்டுமாயின் மிக தாழ்ந்த உயிரையும் தன்னை போலவே நேசிக்க முடிந்தவராக அவர் இருக்க வேண்டும். அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக் கடை பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். இவரும் அந்த கொள்கை தான் எடுத்துட்டு இருக்கார் இல்லையா, பிற உயிரையும் தன் உயிராக நேசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். அந்த நிலையை அடைந்துவிட ஆசைப்படுகிறவர் யாரும் வாழ்க்கையின் எந்த துறையிலிருந்தும் விலகிவிட முடியாது. அதனாலேயே சத்தியத்திடம் நான் கொண்டிருக்கும் பக்தி என்னை ராஜ்ய துறையிலே இழுத்து விட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். சத்தியத்திடம் என்ன சொல்றார், ஒரு இடத்துல உண்மையாக இருந்தால் கடவுளை காணலாம் என்று இருந்தேன். உண்மையாக இருந்தால் கடவுளை காண, கடவுள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உண்மையாக இப்படித்தான் இன்னைக்கு வழிபாட்டு முறையில ஆன்மீக நெறியில போறோம். கடைசியில் உண்மைதான் கடவுள் என்பதையும் உணர்ந்து கொண்டேன் என்று சொல்லுங்க. உண்மைதான் கடவுள் என்று சொல்ற, ஆக இப்படிப்பட்ட மகாத்மா அவர்களை பற்றி காந்திய இலக்கியம், காந்திய கவிஞர்னு நாமக்கல் கவிஞர் சொல்றோம், நாம காந்தியை பற்றி நிறைய கதைகள், காந்திக்கு கோயிலே கட்டியிருக்கோம் நம்ம தமிழகத்துல, தேனி அருகாமல் நினைக்கிற ஐயா கோயில் இருக்கு காந்திக்கு, அவ்வைக்கு இருக்கு, வள்ளுவனுக்கு இருக்கு,
சங்கப்புலவன் 47 பேருக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிலே விக்கிரகங்கள் இருக்கு. காந்திக்கு வந்து ஆராதனை செய்கின்ற அளவிற்கு காந்தி வந்து ஒரு ஒரு வழிபடத்தக்க மனிதனாக இருந்திருக்கிறார், பெரும் தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். தில்லையாடி வள்ளியம்மை அந்த சுதந்திர தாகத்தை போராட்ட அந்த உணர்ச்சியை தனக்குள்ளாக கொண்டு வந்தவர். தில்லையாடி வள்ளியம்மனை கூட நம்ம அரசு அந்த கோப்டக்ஸ் அந்த இதில் வச்சிருக்கோம். நம்ம ஒன்று மாத்திரம் என்னுள் ஆழ வேறுண்டியது, ஒழுக்கமே எல்லாவற்றிற்கும் அடிப்படை சாத்தியமே அப்படிங்கிறார். ஒழுக்கம் எல்லாவற்றிற்கும் சாரமும் என்று நான் கொண்ட உறுதியே அது. சத்தியம் என்ற ஒரே லட்சியமாயிற்று, ஒவ்வொரு நாளும் அதன் மகிமை வளரலாயிற்று என்று சொல்றார். ஒழுக்கம் உயிரை விட மேலானது வல்லவன் சொல்லிட்டான சார். நம்மளுக்கு என்ன உயிருக்கு மேல என்ன இருக்கு, ஆனா அதை விட மேலானது உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம். 50 ஆண்டு காலம் நான் ஒழுக்கமாக இருந்தேன், ஒரே நாள் தான் தவறு செய்து விட்டேன், என்ன சமூகம் ஏத்துக்க மாட்டேங்குது இல்லைங்களா. ஆக இந்த ஒழுக்கம் ஒழுக்கம் ஒழுக்கம். சில நேரங்களில் இவர் ஒரு முறை ஒரு பெண்மணி இறங்கி மனமிறங்கி கேட்க பொது பணத்தில் இருந்து மிகச்சரியாக காந்தி கணக்கு காந்தி கணக்கெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் யாரோ அவர் மீது இருக்கிற வெறுப்புணர்ச்சியில் அல்லது வந்து ஒரு பெரியவர்களை பேசினால் தனக்கு புகழ் வரும் என்றெல்லாம் சொல்லிக் கொள்வது. ஆனால் ஒரு முறை பொது பணத்திலே இருந்து அல்லது வந்து இவருக்கிடம் இருந்து ஒரு தொகையை அவர்கிட்ட காணும், மிக நம்பிக்கையானவர் காந்தி மீது பற்றுடையவர், ஒரு அவசர தேவைக்காக கொடுத்து விட்டு அந்த பெண்மணி அதை திருப்பி தராமல் போன பொழுது வருத்தம் கொண்டு அதை சரி செய்வதற்குள் நான் பெரும் துயரமடைந்தேன் என்று சொல்லுகிறார். இக்காலத்தவர்களில் என் உள்ளத்தை கவர்ந்து என் வாழ்க்கையில் ஆழ்ந்த சுவட்டை விட்டு சென்றவர் மூவர் அப்படின்னு சொல்றார். அதுல ஒருத்தர் டால்ஸ்டாய் ஆண்டவன் ராஜ்யம் உன்னுள்ளேயே என்ற நூலை எழுதியிருக்கிறார் டால்ஸ்டாய். இந்த ஆண்டவன் ராஜ்யம் உன்னுள்ளேயே என்ற நூலை எழுதிய டால்ஸ்டாய், ராய்ச்சந்திரர் தமது ஜீவிய தொடர்பினாலும், ரஸ்கின் கடையனுக்கும் கதிமோட்சம், காந்தி சத்திய சோதனையில் இந்த நூலை பற்றி திரும்ப திரும்ப பேசுகிறார், ரஸ்கினுடைய கடையனுக்கும் கதிமோட்சம் என்கிற நூலை பற்றி. இந்த மூவர் என் வாழ்க்கையில் மிக முக்கியமானவர்கள், என் வாழ்க்கை போக்கை மாற்றியவர்கள், இவர்களுடைய வாழ்வியலும் இவர்களுடைய படைப்பும். அதிலே டால்ஸ்டாய் ஒருவரை குறிப்பிடுகிறார் டால்ஸ்டாய். ஆக இப்படி அது மட்டுமல்லாமல் மகாத்மா அவர்கள் சொல்றார் பாருங்க, நடந்து போய்விட்ட சம்பவங்களை குறித்து அவை சரியா தப்பா என்ற ஆராய்ச்சியில் இப்போது இறங்குவது வீண் வேலை. அவைகளை புரிந்து கொள்வதும் சாத்தியமானால் அவைகளிலிருந்து அனுபவம் பெறுவதுமே உன்னதம் என்று சொல்றார். சில நேரங்களில் நடந்து போய்விட்ட காரியத்துக்கு நாம் நிறைய மெனக்கடுவோம், அதிலிருந்து நாம் அனுபவம் பெற்றுக்கொண்டு இன்னும் மீண்டும் நடவாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சில இது சொன்னார். அது மட்டுமல்ல, அவர் கப்பல் பயணத்தை நிறைய வெளிநாட்டுக்கெல்லாம் போகும்போது கப்பல் பயணம் தான், அந்த பயணங்களை பற்றியும் பயணத்திலே தனக்கு கிடைத்த அனுபவங்களை பற்றியும் அங்கே தனக்கு ஏற்பட்ட சில சிக்கலான இடர்பாடான சோதனைகளை பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறார். சில நேரங்களில் தவறு நிகழ்ந்துவிடக்கூடிய விளிம்பிற்கு சென்று தன்னை மீட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் அவரே குறிப்பிடுகிறார். நான் இப்படி என்னுடைய உணர்வுகளும் என்னுடைய ஆசைகளும் இப்படியெல்லாம் வந்து சில இடங்களுக்கு சென்று நான் வந்து இறைவன் என்னை காப்பாற்றி இருக்கிறார் என்று அங்கே குறிப்பிடுகிறார்கள். அடுத்ததாக பாருங்க, டால்ஸ்டாயின் நூல்களையும் டால்ஸ்டாயின் நூல்களையும் அதிக கவனத்துடன் படித்து வந்தேன், சுவிசேஷங்களின் சுருக்கம் செய்ய வேண்டியது யாது என்ற நூல்களும் மற்றவைகளும் என் மனதை கவர்ந்தன, பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாவற்றினிடமும் அன்பு செலுத்துவதற்கான எண்ணிறந்த வழிகளை மேலும் மேலும் இதனால் நான் உணரலானேன் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஆக இப்படி மகாத்மா அவர்கள் அந்த சத்திய சோதனை சத்திய சோதனையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அந்த செய்திகள் எல்லாம் இந்த சமூகத்திற்கு இந்த உலகிற்கு மிக அவசியமானவை என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது பெறுகிற அனுபவம் யாது என்று சொன்னால், சில நேரங்களில் நாமே நமக்குள் விளைகின்ற மாற்றங்களை உணர முடியும். இந்த நூலில் நான் ஒரு துளி கூட சொல்லவில்லை, சொல்லப்போனால் கடைசி நிமிடம் 5 நிமிடத்திற்கு முன்பாகத்தான் இதையெல்லாம் பொறுக்கி அங்கேயும் வைத்து கொண்டேன், அவ்வளோதான். எனக்குள்ளாக ஏதோ சத்திய சோதனை ஏற்படுத்திய தாக்கம்,
நிரந்தரமாக தங்கியிருப்பதால். அது மட்டுமல்ல, மகாத்மா அவர்களை அவர்களுடைய வாழ்வியலை, அவர்களுடைய எளிமையை, அவர்களுடைய தின ஒழுக்கங்களை அவர் 100 ஆண்டுகளுக்கு மேலாக நான் நிச்சயம் வாழ்வேன் என்று அவர் உறுதி சொன்னார் மகாத்மா அவர்கள். இப்படி எல்லாம் வந்து நாம் பார்க்கிற பொழுது ஒரு மகாத்மா என்று குறிப்பிடுவதில் ஒரு அர்த்தம் உண்டு. நமக்கான பெருமை, நமது நாட்டிற்கான பெருமை, உலகத்திலே மகாத்மா காந்தியடிகள் உலக தலைவர்களில் முதலாமவராக இருக்கிறார். நெல்சன் மண்டேலாவை பார்க்கிறோம், அமெரிக்க தலைவர். சில பேர் வந்து உலக எத்தனையோ ஆங்கில ஆராய்ச்சியாளர்கள் மகாத்மாவை பற்றி ஆராய்ந்து நூல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அஹிம்சாவாதி, மேலை நாட்டிலே அந்த கருப்பினத்தவர் என்பதற்காக எத்தனை இடையூறுகள், எத்தனை புறக்கணிப்புகள், எவ்வளவு அவமானங்கள். தன்னை காயப்படுத்தியவரை கூட அவர் மன்னித்து விடுகிறார். காந்தி, நான் சாட்சி சொல்கிறேன், வழக்கு தொடரும், வேண்டாம், அறியாமல் செய்திருக்கிறார், நிச்சயம் உணர்வார். எவ்வளவு சகிப்புத்தன்மை! சகிப்புத்தன்மை என்றால் என்ன என்பதற்கு ஒரு சிக்கல் வருகிறது. இன்றைக்கு திரைப்படங்களிலும் சமூகத்திலும் பார்க்கிறோம், நேரடியாக அவரை ஒன்றும் செய்ய முடியாது போனால் அவரை சார்ந்தவர்களை, குழந்தைகளையோ குடும்பத்தவர்களையோ துன்புறுத்துகிறார்கள். இதை பார்க்கிறோம். ஆனால் நேரடியாக அத்தனை தண்டனைகளையும் தானே வாங்கி கொண்டால் தன்னோடு முடிந்து போகும், மிஞ்சி போனால் என்ன, உயிர்தானே போகும் என்கிறார். என்ன இப்படி ஒரு சகிப்பு இருக்க வேண்டும்? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இனரேறி இப்படி வள்ளுவனோடும் நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. மகாத்மா அவர்களுடைய அந்த சத்திய சோதனையை முடிந்த அளவிற்கு, ஏதோ நான் விளம்பரதாரி என்று யாரும் நினைத்து கொள்ள வேண்டாம், என்னுள் ஏற்படுத்திய அந்த நூல் ஏற்படுத்திய தாக்கம் இன்னும் நிறைய இருக்கிறது. நேரம் நெருங்கி இருக்கிறது, அவ்வளவுதான் நினைக்கிறேன். நன்றி வினோத் ஐயா, மகிழ்ச்சி. நன்றி ஐயா, உண்மையிலே ஒரு சிறப்பான நூல் கருத்துரை. மகாத்மாவை நெருங்கி சென்று தொட்டு உணர்ந்தது போன்ற ஒரு அனுபவத்தை தந்தது உங்களுடைய பேச்சு, அப்படிதான் சொல்லணும். ஏன்னா மகாத்மா காந்தியை பற்றி இளைஞர்கள் இடத்துல நிறைய குற்றச்சாட்டுகள் உண்டு. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகள் எதுவும் அவர்கள் தோண்டி துருவி ஆராய்ந்து கண்டுபிடித்ததல்ல, மகாத்மா காந்தியே கூறியதுதான். நீங்க சொன்னீங்க, அவர் வெளிப்படையாக அவர் பகிர்ந்து கொண்ட அந்த செய்திகள் தான் அவரை நாம் இன்று விமர்சிப்பதற்கே காரணமாக இருக்கக்கூடியது. அந்த வகையில் மிக அழகாக அந்த நூலினுடைய ஒரு துளி அல்ல, அது ஒளியாக ஒரு பெரிய கடலையே நீங்க காட்டியது போல்தான் அந்த பேச்சை அமைத்திருந்தீர்கள். மகாத்மா காந்தி திருக்குறளை படிக்க முயற்சி செய்தது போலவே கம்பனை கற்றுக்கொள்வதற்கு அதற்காக TKC-யை அணுகிய அந்த அனுபவம் மிக அழகாக, அந்த நூலையும் கடந்து அரிய தகவல்கள் எல்லாம் நிறைய குறிப்பிட்டீங்க. மிக அழகாக அந்த உங்களுடைய உரை அமைந்திருந்தது, நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழில் தன்னுடைய மொழியில் மிக அதிக பக்கங்கள் எழுதிய ஒருவர் மகாத்மா காந்தி, 1000 பக்கங்களை எழுதியிருக்கின்றார் என்று ஆச்சரியமான தகவல்கள் எல்லாம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் அவரை மிக அழகாக நேசித்து அவரை வாசித்து இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய இயல்புகளிலே அவரை பார்க்கிறோம். நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கய்யா. இப்பொழுது இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு கவிஞர் கோவிந்தராஜன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வணக்கங்க ஐயா. வணக்கம். வணக்கம். சத்திய சோதனை என்ற நூலை பற்றிய ஒரு ஒரு சிறப்பான ஒரு பார்வையை பார்க்க முடிந்தது. சென்னை கிறித்தவ கல்லூரியில நம்ம எல்லாம் படிக்காம போயிட்டோமோன்ற ஒரு வருத்தம் இருக்கு. அந்த அளவுக்கு ஐயாவினுடைய அந்த வகுப்பு எவ்வளவு இனிமையா இருக்குங்கிறத இந்த வகுப்பு காட்டுச்சு. ஐயா பாரதி புத்திரன் ஐயாவும் அந்த கல்லூரியை சேர்ந்தவர் தான் நினைக்கிறேன். ஐயாவை நல்லா தெரியும், அவருடைய பேச்சுல மயங்கி இருக்கிறேன். அந்த பேச்சு என்னைய மயக்கி இருக்கு, அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு இது. பல தகவல்கள் ஐயா சொன்னது மாதிரி பல தகவல்கள், அந்த டால்ஸ்டாய், லியோ டால்ஸ்டாய்ங்கிற அந்த அவருடைய நண்பருக்கும் அவருக்குமான அந்த இதை பத்தி நிறைய தகவல்கள் பலர் சொல்லி கேட்டிருக்கிறோம். அதை வந்து ஒரு ஒரு கோர்வையா அவருடைய நூல்களை பற்றியும் சிறப்பா சொல்லி இது பண்ணீங்க. பல செய்திகளை சொல்லியிருக்கீங்க, நான் எல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கேன். பகவத்கீதையை அவர் விடாம படிச்சது, அசைவ உணவை தவிர்த்தது, இங்க இருக்கும்போது அவரு செஞ்ச அந்த தவறுகளை அம்மாட்ட இனிமே செய்ய மாட்டேன்னு சொல்லி சத்தியம் செஞ்சுட்டு போனது, இந்த மாதிரி பல செய்திகள். பாரதி சொன்னதைத்தான் சொல்லி முடிக்கணும், வாழ்கனி எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி
விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு நின்றதாம் ஒரு பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா வாழ்க எம்மான்னு சொன்ன அந்த பாரதியினுடைய வரிகள் தான் நாம் மறுபடியும் மறுபடியும் காந்திக்கு செய்ய போறோம். மகாத்மாவை இந்த ஒரு நல்ல நாள்ல நினைவு கூறினதுக்கு மிகுந்த நன்றியும் வாழ்த்துக்களும் ஐயா. உங்களுடைய பேச்சு என்னை போல் பலரையும் வசீகரித்திருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி மிக்க நன்றி ஐயா. ஆமையா கருத்துரை வழங்கி சிறப்பித்த கோவிந்தராசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நன்றி உரை நன்றி உரை வழங்கி சிறப்பிப்பதற்கு திரு பூசாய தமிழரசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நூல் வாசிப்பு முற்றம் 138 இந்நிகழ்விற்கு அனுமதி அளித்துள்ள எம் கல்லூரி தாளாளர் முதல்வர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வில் அறிமுக உரை ஆற்றி சிறப்பித்த இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளர் சென்னை கிறித்தவ கல்லூரி தமிழ்துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் சதாசிவம் ஐயா அவர்கள் இன்று நம்மிடையே காந்தியின் சத்திய சோதனை நூல் குறித்து சிறப்புரையாற்றினார்கள். காந்தியின் வாழ்வு பற்றிய திறந்த புத்தகம், ஆரோக்கிய வாழ்வுக்கான ஒரு நல் நூல், தம்முடைய வாழ்வின் மறக்க இயலாத பகுதிகளை எடுத்துச் சொல்லக்கூடிய நூல், கண்டிப்பாக இந்த சமூகத்திற்கு ஞாபகப்படுத்த வேண்டிய பாடங்கள் உண்மை, ஒழுக்கம், அகிம்சை, அன்பு, மன தூய்மை, உணவு கட்டுப்பாடு குறித்து ஐயா அவர்கள் சிறப்புரையாற்றினார்கள். ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்வு குறித்தான கருத்துரை வழங்கி சிறப்பித்த கோவிந்தராசன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து நம்மோடு இந்த நூல் வாசிப்பு முற்றத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற உறவுகளான அருள்நாதன் ஐயா, மேஜர் இளங்கோவன் ஐயா, ஆறுமுகசாமி ஐயா, சவுந்தரபாண்டியன் ஐயா, டி என் ராமசாமி ஐயா உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. பேராசிரியர்கள், தமிழ் ஆர்வலர்கள், உள்நாடு வெளிநாடு சார்ந்த தமிழ் ஆர்வலர்கள் அத்துணை பேருக்கும் நன்றி. புத்தக வாசிப்பு என்பது பொழுதுபோக்கு அல்ல, அது ஒரு தவம். மீண்டும் நல்லதொரு நூலோடு அடுத்த வார நூல் வாசிப்பு முற்றத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.